வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸில் நீர் லெசன், நீர் பார்க்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம 1 மார்க் 2 மார்க்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்ட் 2 நம்ம வந்து அகெயின் 4 மார்க் கொஷின் அண்டு 5 மார்க் 10 மார்க் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நீரினை மின்னார் பகுக்கும் போது நேர்மின் மற்றும் எதிர்மின் வாயுவில் வெளியேறும் வாயுக்களின் பெயர் மற்றும் விகிதம். சரிங்களா? நீரை வந்து மின்னார் பகுக்கும் போது நேர்மின் வாய் மற்றும் எதிர்மின் வாயில வெளியேறக்கூடிய அந்த வாயுக்களுடைய பெயர் என்ன, அவற்றின் விகிதம் என்ன, எந்த விகிதத்தில் வெளியேறுது, அந்த வாயுக்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தான் அந்த வாயுக்கள். என்ன விகிதத்தில் வெளியேறுது அப்படின்னா 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் வெளியேறுது. சரிங்களா? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் விகிதம், வெளியேறக்கூடிய வாயுக்களின் விகிதம் எந்த அளவு அப்படின்னா 2:1. சரிங்களா? அடுத்து பாருங்க, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் முக்கியத்துவத்தை கூறுக. நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஆன்சர் பாருங்க, ஹைலைட் பண்ணிருந்து மட்டும். சரிங்களா? பார்ட் 7 செகண்ட் கொஸ்டின், மீன்கள் நீரிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செவுள் வழியே நீரை வெளியேற்றுது. சரிங்களா? நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதனால தான் மீன்களால் வந்து நீரில் வாழ முடியுது. ஒளிச்சேர்க்கைக்கு நீர்வாழ் தாவரங்கள் நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறது. நீர்வாழ் தாவரங்கள் எதை பயன்படுத்துது? நீரில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது. மீன்கள் என்னப்படுதுங்க? ஆக்சிஜன், நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்துது. சரியா? ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறது தான். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் முக்கியத்துவம். ஓகே, நீரின் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மைக்கான காரணிகள் யாவை? தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மை இதற்கான காரணங்கள் என்ன? ஆன்சர் பாருங்க, தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் கால்சியம், மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகளால் ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ தற்காலிக கடினத்தன்மை கால்சியம், மெக்னீசியத்தினுடைய கார்பனேட், பைகார்பனேட் இந்த உப்புகளால் ஏற்படுது. நிரந்தர கடினத்தன்மை அப்படிங்கிறது கால்சியம், மெக்னீசியத்தின் குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகளால் ஏற்படுது. நிரந்தர கடினத்தன்மை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க, தற்காலிக கடினத்தன்மைன்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க, நிரந்தர கடினத்தன்மையும் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதாதீங்க, ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிங்க. ஃபோர்த் கொஸ்டின், நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் விவரி. நீர் ஆவியாதலினுடைய உள்ளுறை வெப்பம். ஆன்சர் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் பார்ட் 7 ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம், நீரானது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையும் போது அது திரவ நிலையிலிருந்து என்ன நிலைக்கு வருதுங்க? வாயு நிலைக்கு மாற்றம் அடையுதா? எனினும் நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் உயராது. ஏன்னா கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் கொதிக்கும் நீரின் இயற்பியல் நிலையை மட்டும்தான் மாற்றுது ஒழிய இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ நீரின் இயற்பியல் நிலையை மட்டுமே மாற்றுகிறது. இந்த கொடுக்கப்படக்கூடிய மேலும் மேலும் நம்ம அப்படியே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இந்த வெப்ப ஆற்றல் என்ன ஆகுதுங்க? நீராவியாக அது சேமிக்கப்படுகிறது நீராவிக்குள்ள. எனவே தான் இது நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? இது ஏற்கனவே நம்மளுக்கு பார்ட் 6 கேட்டிருக்காங்க, பார்ட் 7 கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் திரும்ப 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 எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லா பார்ட்லேயுமே இருக்குது அப்படின்னா அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீராவியானது மிகவும் அதிக ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. அதனுடைய மதிப்பு பாருங்க, 540 கலோரி கிராம் அல்லது 2268 ஜூல் பை கிராம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதையும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்ட் 7 பொறுத்த வரைக்கும் இதையும் சேர்த்து எழுதிடுங்க.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள், நீரினுடைய அந்த கடினத்தன்மையை நீக்கக்கூடிய முறைகள் என்னென்ன? இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஓகேங்களா, எந்தெந்த முறையில் நீக்கப்படுது? கொதிக்க வைத்தல், சலவை சோடாவை சேர்த்தல், அயனி பரிமாற்றம், வாளை வடித்தல். சரிங்களா, இந்த முறைகளில் இதனுடைய கடினத்தன்மை நீக்கப்படுகிறது. கொதிக்க வைத்தல், தற்காலிக கடினத்தன்மையானது கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கப்படுகிறது. சலவை சோடாவை சேர்க்கும் பொழுது நிரந்தர கடினத்தன்மையை நீக்க முடியும். அயனி பரிமாற்றம், நீரினுடைய கடினத்தன்மையை அகற்றுவதற்கான மற்றொரு முறை அப்படின்னு சொல்றது என்னதுங்க? அயனி பரிமாற்றம். வாளை வடித்தல், தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மையை வடிகட்டுதல் முறையில் அகற்ற முடியும். இந்த முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னாடி பெறப்படும் காய்ச்சிய நீர் வாழை வடிநீர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மிகவும் தூய்மையான நீர். இந்த வாழை நீர், வாழை வடிநீர் அப்படின்னு சொல்லப்படுவோம். இந்த நீர் வந்து மிக மிக தூய்மையான நீர். சரிங்களா, ஸோ இது இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானதுதான். சரிங்களா, இது வந்து எப்படி வந்து இது செயல்படுது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சலவை சோடாவானது குளோரைடியம், அதாவது எந்த இதை சேர்க்கும் பொழுது இது வந்து தூய்மையான நீராக மாறுது, கடினத்தன்மை வந்து மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 5 மார்க் க்வெஸ்சனாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே கொடுக்கலாம், பட் இதுக்கு அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் என்ன அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. சரியா, அதனால இதை இந்த அளவுக்கு கொடுக்க போதும். நெக்ஸ்ட் விரிவாக விடையிலே பார்ட் 8ல் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சுத்திகரிப்பு ஆலைகளில் நீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது? சுத்திகரிப்பு ஆலையில் நீர் வந்து எப்படி சுத்திகரிக்கப்படுது? பார்ட் 8ல் ஃபஸ்ட் க்வெஸ்சன். சரிங்களா, சுத்திகரிப்பு நிலையங்களில், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதில் எப்படி நீர் சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நீரை சுத்திகரிக்க பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். ஃபஸ்ட்டு வேல்படி வாக்குதல். ஆறு மற்றும் ஏரிகளிலிருந்து பெறப்படும் நீரானது பெரிய கலன்களில் சேகரிக்கப்படுது. பிறகு கழிவுகளை வீழ்படிய செய்வதற்காக எந்தவித அசைவுமன்றி அது கலன்களில் அப்படியே நிலைநிறுத்தப்படுது. இதனால் மாசுக்கள் கொள்கலனின் அடிப்பகுதியில் படுகிறது. சில நேரங்களில் வீழ்படிதலை துரிதப்படுத்துவதற்காக பொட்டாஸ் படிகாரமானது நீருடன் சேர்க்கப்படுது. இந்த நிகழ்வினை ஏற்றம், லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டாஸ் படிகாரமானது மாசுடன் சேர்ந்து வீழ்படிதலை துரியப்படுத்துது. சரிங்களா, அந்த வீழ்படிதல் அப்படிங்கிறது அந்த அழுக்குகள் எல்லாமே என்ன ஆயிருதுங்க, கீழே போய் தங்கிடுது. ஏரிகள்லேருந்து ஆறுகள்லேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு வந்து குடிநீரை வந்து குழாய்கள் மூலமாக அனுப்பப்படுது. ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் நேரடியாக அங்கேருந்து அனுப்பாமல் இந்த மாதிரி வீழ்படி செஞ்சு நீரை வந்து அந்த மாசுகள் இல்லாமல் அகற்றி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க அந்த குழாய்கள்லேருந்து. சரிங்களா, ஸோ இன்னும் வந்து இந்த இதை வந்து துரித வேகமாக அது வந்து மாசுகள்லாம் கீழே போய் படியணும் அப்படிங்கிறதுக்கு அதோட என்ன சேர்த்துறாங்க, பொட்டாஸ் படிகாரம் இது சேர்த்துறாங்க. இந்த முறைக்கு என்னன்னு சொல்கிறாங்க, ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பொட்டாஸ் சேர்த்துறத. வடிகட்டுதல், பிறகு வீழ்படிவு கொள்கலன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நீரானது வடிகட்டுதல் கலனுக்கு நீரேற்றம் செய்யப்படுது. வடிகட்டுதல் கலனின் அமைப்பானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மணல், கூழாங்கல், கல்கரி மற்றும் கான்கிரீட் அடுக்குகளால் ஆனது. நீரானது இந்த அடுக்குகளின் வழியே உள் இறங்கும் போது நீரில் கலந்துள்ள மாசுகள் முற்றிலும் நீக்கப்படுது. ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்காங்க, மணல், கூழாங்கற்கள், கல்கரி மற்றும் கான்கிரீட் அடுக்குகளால் இந்த இது இருக்குது. அது மேலே வந்து நீரை வந்து இறக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாசுகள் வந்து முழுமையாக நீக்கப்பட்டு நீர் வந்து அடியில் போய் தெளியுது. நுண்ணுயிர் நீக்கம், கிருமி மற்றும் பாக்டீரியாக்களை நீக்குவதற்காக வடிகட்டப்பட்ட நீரானது வேதிமுறைக்கு உட்படுத்தப்படுது. இந்த முறை தான் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. வடிகட்டுதல் கலனிலிருந்து பெறப்பட்ட நீரானது நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்படுவதற்காக என்ன பண்ணுறாங்க, குளோரின் கலனிற்கு அனுப்பப்படுது. போதுமான அளவு குளோரின் சேர்க்கப்படும் நிகழ்வானது குளோரின் ஏற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருமிகளை அழிப்பதற்காக ஓசோன் வாயுவும் உட்செலுத்தப்படுகிறது. இந்த முறைக்கு ஓசோன் ஏற்றம். சரிங்களா,
ஒவ்வொரு இதையும் சேர்க்கும் பொழுது குளோரின் போடும்போது குளோரின் ஏற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருமிகள் அழிக்கிறதுக்காக ஓசோன் வாயு உட்டு செலுத்தப்படும்போது அது ஓசோன் ஏற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி ஆகியவை நீரில் உள்ள கிருமிகளை அழிக்கின்றன. காற்றினை செலுத்துவதன் மூலம் கிருமிகளை நீக்கம் செய்யும் முறை காற்றேற்றம். ஸோ இது வந்து டைரக்டா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதை செலுத்துறாங்க. இதுல வந்து சூரிய ஒளியிலேயே நீரை நீ வந்து வெளியில வந்து சூரிய ஒளியில நீரை வைக்கும் போது அங்கேயும் நுண்ணுயிர்கள் அந்த இதெல்லாம் நீக்கம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னோர்கள் நம்மளுடைய கிராமப்புறங்கள்லாம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மையெல்லாம் போட்டுச்சு அப்படின்னா அந்த மூன்றாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த மாதிரிலாம் குளிக்க வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளியில் அந்த நீரை வந்து வச்சிருவாங்க. அந்த சூரிய ஒளியில் அந்த நீர் படும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படியே சூரிய ஒளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மை போட்டவங்களுக்கு ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த நீரில் ஏற்கனவே அவங்களுக்கு கிருமி இருக்குது, மேலும் அந்த கிருமிகள் கலந்த நீரை ஊற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நுண்ணு உயிர்கள்லாம் அதாவது அழிந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சு அப்படி ஊற்றுவாங்க. பாருங்க நம் முன்னோர்கள் எப்படிலாம் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சிருக்கு சரியா. அதுதான் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி இதெல்லாம் நீரில் உள்ள கிருமிகளை அழிக்குது. ஓகே ஸோ இதாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். நீங்கள் நம்ம ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன? இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுது? நீரினுடைய அந்த நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இந்த படம் கண்டிப்பாக போடணும் நீங்கள் சரிங்களா. மீள்படிவு கலன், வடிகட்டும் கலன், குளோரினேற்ற கலன், கண்டிப்பாக இது மணல் கறியெலாம் இதெல்லாம் போடணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இது கண்டிப்பாக சுத்திகரிப்பு நிலையங்களில் எப்படி வந்து நீர் சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போட்டே காட்டணும். புரிய ஓகே ரைட். செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க கொஷின் வந்து அதாவது கடின நீர். இன்னொரு தடவை பார்த்துருவோம். நீரின் நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னா என்ன? இந்த தன்மையை எவ்வாறு நீக்கப்படுகிறது? நீரினுடைய நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னா என்ன? அது வந்து எப்படி நீக்கப்படுது சரியா அதை பார்க்க போறோம். ஸோ நீரின் நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னா என்னன்னு பாருங்கள். சில நேரங்களில் உப்பு மற்றும் தாதுக்கள் நீரில் அதிக அளவில் கரைந்திருக்கும். இவை நுரைக்கு பதிலாக ஸ்கம் என்ற படிவை ஏற்படுத்துது. இது அழுக்கு நீக்குதலை மேலும் கடினமாக்குகிறது. இந்த வகையான நீரானது கடின நீர் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா. இதுதான் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம். இது நீரின் நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுதான் ஆன்சர். ஓகே சில நேரங்களில் உப்பு மற்றும் தாதுக்கள் நீரில் அதிக அளவில் கரைஞ்சிருக்கும். இவை நுரைக்கு பதிலாக ஸ்கம் அப்படிங்கிற படிவை ஏற்படுத்துது. இது அழுக்கு நீக்குதலை மேலும் என்ன பண்ணுது? கடினமாக்குது சரியா. இந்த வகையான நீர் தான் கடின நீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் உப்புகள் நீரில் கரைஞ்சிருப்பதே அதன் கடினத்தன்மைக்கு காரணம். கடினத்தன்மையானது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இருக்கும் சரிங்களா. கடினத்தன்மைக்கு காரணம் கால்சியம் அல்லது மெக்னீசியத்தின் உப்புகள் நீரில் கரைஞ்சிருக்கிறது தான் அதுக்கான காரணம். நம்ம இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்கள் எழுதுங்க போதும். இது நம்மளுக்கு வேணாம். இது இன்னொரு கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதனால இது உங்களுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது வேணாம் சரியா. இது மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கொதிக்க வைத்தல். இதுலேருந்து எழுதுறோம். எந்தெந்த வகையில் வந்து நீரினுடைய கடினத்தன்மை போக்கப்படுது அப்படிங்கிறதான். கொதிக்க வைக்கிறது மூலமாக அதனுடைய கடினத்தன்மை குறைக்கப்படுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் பாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஃபுல்லாகவே எழுதி தான் ஆகணும் சரிங்களா. இதில் எல்லாமே நீங்கள் வாழை வடித்தல் வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். இது ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? நீரினுடைய கடினத்தன்மை எப்படிலாம் போக்கலாம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுறீங்க. கொதிக்க வைத்தல். தற்காலிக கடினத்தன்மையானது கொதிக்க வைக்கிறது மூலமாக நீக்கப்படுது. சூடுபடுத்தும் போது கால்சியம் நைட்ரஜன் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட்டாக உருவாகுது. வடிகட்டுவதன் மூலமாக கரையாத கார்பனேட்டுகள் நீக்கப்படுது. இது குடிப்பதற்கு உகந்த நீராக நம்மளுக்கு கிடைச்சிருது. சலவை சோடா சேர்க்கும் பொழுது
நிரந்தர கடினத்தன்மையை நீக்க முடியுது. சலவை சோடாவானது குளோரைடு மற்றும் சல்ஃபேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்புகளாக மாற்றுது. இது கரையாத கார்பனேட்டுகள் இந்த கரையாத கார்பனேட்டுகள் தான் வடிகட்டத்தின் மூலம் நீக்கப்படுது. அயனி பரிமாற்றம் நீரின் கடினத்தன்மையை போக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மெத்தட் என்னென்னா அயனி பரிமாற்றம். இது வந்து நீரின அயனி பரிமாற்றம் செய்யும் பிசின்களுள் அனுப்பும்போது கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் அயனிகள் சோடியம் அயனிகளாக மாற்றப்படுது. இது கடின நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு உதவுது. வாழை வடித்தல் தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மையை வடிகட்டுதல் முறையில் அகற்ற முடியும். இந்த முறைக்கு வந்து உட்படுத்தும் போது பெறப்படும் காய்ச்சி நீர் வாழை வடி நீர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் மிக மிக தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லப்படுது. வாழை வடித்தல் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீர், சரிங்களா? இது ஏற்கனவே நம்மளுக்கு 4 மார்க் கொஸ்டின்லையும் நம்ம படிக்கிறோம், இது 5 மார்க் கொஸ்டின்லையும் நம்ம படிக்கிறோம். அதனால இது முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. மின்னார் பகுத்தல் என்றால் என்ன? நீரை மின்னார் பகுக்கும் முறையை விளக்குக. மின்னார் பகுத்தல் அப்படின்னா என்ன? நீரை மின்னார் பகுத்தல் முறையை விளக்கு. நீரை வந்து எப்படி மின்னார் பகுக்கிறோம் அப்படிங்கிற அந்த முறையை விளக்குக அப்படிங்கிறாங்க. மின்னார் பகுத்தல் என்றால் என்ன பாருங்க. நீரின் வழியே மின்னாற்றலை செலுத்தும் போது அது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிகிறது, சரிங்களா? H2O2 அப்படி பிரியுது. மின்னாற்றலின் மூலம் நீர் மூலக்கூறுகளை பிரிக்கும் செயல்முறைக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், மின்னார் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மின்னார் பகுத்தல், நீரை மின்னார் பகுத்தலை ஒரு சோதனை உதவியோடு எளிதில் செய்து காண்பிக்க முடியும். இந்த சோதனையின் அமைப்புல 2 கார்பன் தண்டுகள் பொருத்தப்பட்ட ஒரு கண்ணாடி குடுவை 1/3, இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள 1/3 நீர் தான் நிரப்பப்படுது, சரிங்களா? நேர் சுமை கொண்ட கார்பன் தண்டு ஆனோடாகவும் எதிர் சுமை கொண்ட கார்பன் தண்டு கேத்தோடாகவும் செயல்படுது. 2 சோதனை குழாய்கள் இங்கு இருக்கு, சரிங்களா? படத்துல இருக்கு. மின்தண்டுகள் மின்கலனுடன் இணைக்கப்பட்டு சோதனை குழாய்கள் ஒரு குறிப்பிட்ட வாயுக்களால் நிரப்பப்படும் வரை மின்னாற்றல் செலுத்தப்படுது. நிரப்பப்பட்ட வாயுக்களை எரியும் தீக்குச்சியை கொண்டு சோதிக்கும் போது சோதனை குழாயின் அருகில் தீக்குச்சி வந்ததும் கேத்தோடில் உள்ள வாயு பாப் என்ற ஒளியுடன் அணைவதை நாம் காண முடிகிறது அப்படின்னு, சரிங்களா? ஸோ பக்கத்தில் வரும் பொழுதே அந்த தீக்குச்சி வந்து அணைஞ்சு போயிடுது. இந்த ஓசையை ஹைட்ரஜன் வாயுவை எழுப்பும் என்பதால் சோதனை குழாயின் உள்ளே இருப்பது ஹைட்ரஜன் வாயு அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆனால் ஆனோடுக்கு அருகில் கொண்டு செல்லப்படும் தீக்குச்சி மேலும் பிரகாசமாக எரியும் போது வாயு ஆக்சிஜன் வாயு என்பதை உறுதி செய்ய முடியுது. என சோதனையின் மூலம் நீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களால் ஆனது என்பது இங்கே உறுதியாகுது. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவின் விகிதம் எவ்வளோங்க பார்த்தோம் இல்லையா? 1st question 2:1, ஓகேவா? எனவே கேத்தோடில் சேகரிக்கப்படும் ஒவ்வொரு 2 பங்கு ஹைட்ரஜன் வாயுவிற்கும் ஆனோடில் 1 பங்கு ஆக்சிஜன் வாயு சேகரிக்கப்படுது. ஸோ ஃபார்முலால பார்த்துக்கோங்க. 2H2O gives 2H2 plus O2. மின்னார் பகுக்கும்போது 2H2O மின்னார் பகுக்கும்போது என்னதுங்க, 2H2 இதுவும் ஆவியாகுது, இது plus O2 இது ஆவியாகுது, ஓகே? ஸோ இதில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டயக்ராம் நீங்கள் போடணும். ஓகே, இதையும் போட்டு இதை எழுதி தான் ஆகணும், ஃபுல்லாக எழுதணும், ஓகே? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பார்க்கலாம். பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக. பல்வேறு நிலைகளில் எந்தெந்த வகையில் நீர் வந்து மாசுபாடு அடையுது? நீர் மாசுபாட்டு மூலங்கள், 4th question நீர் மாசுபாட்டு மூலங்கள். இது நம்மளுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க பாருங்க. நீர் மாசுபாட்டு மூலங்கள், நீர் மாசுபாட்டு மூலங்கள் இயற்கையானவையாக அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையாகவோ இருக்கலாம். சில நீர் மாசுபாட்டு மூலங்கள் அது இயற்கையாகவும் இருக்கலாம், இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அது என்னென்னு பாருங்கள். வீட்டு உபயோக டிடர்ஜென்ட்டுகள், சோப்பு, சோப் தூ அந்த பவுடர், சரிங்களா? ஷாம்பு,
இது எல்லாமே. நீர் மாசுபாட்டிற்கு வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் டிடர்ஜென்ட்டுகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. செயற்கை டிடர்ஜென்ட்டுகள் எளிதில் சிதைவடையாத வேதிப்பொருட்களை கொண்டிருக்கிறது. சரிங்களா, இந்த மாதிரியான பொருள்லாம் எப்படி இருக்குதுங்க, எளிதில் சிதைவடையாத ஒரு வேதிப்பொருட்களையெல்லாம் கொண்டுள்ளதாக இருக்குது. அவை மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீரை அதிகமாக மாசுபடுத்துது. இந்த டிடர்ஜென்ட்டுகள் அதிகப்படியான பயன்பாடு மீன் மற்றும் பிற உயிரினங்களை பெருமளவு பாதிக்குது. சில ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல், இந்த பற்பசை, டூத்பேஸ்ட்டு, இதெல்லாம் நுண்ணிய நெகிழி துண்டுகளால் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் வந்து ஒரு நுண்ணிய நெகிழி துண்டுகள்லாம் இந்த இதுக்குள்ளார சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மைக்ரோபீட்ஸ் பாருங்கள், மைக்ரோபீட்ஸ் என்று அழைக்கப்படுது இந்த நுண்ணிய நெகிழி துண்டுகளை. இது அழுத்தி தேய்க்கும் பொழுது சருமத்தை சுத்தம் செய்து பற்பசை மெருகூட்டுதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இது வந்து சேர்க்கப்படுது. மைக்ரோஃபீட்ஸ் கொண்ட தயாரிப்புகளை நாம் பயன்படுத்தும் போது அவை நீர் வடிகாலில் போய் நீர்நிலைகளை மாசுபடுத்துது. மீன் மற்றும் பிற விலங்குகளை அவற்றை தற்செயலாக உண்பதன் மூலம் இதுவும் விலங்குகளும் பாதிப்படையுது என்று சொல்லப்படுது. கழிவு நீர், வீட்டு பயன்பாட்டிற்கு பிறகு வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை நம்ம கழிவு நீர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கெல்லாம் போய் கலக்குதுங்க, ஏரி, ஆறு, இந்த மாதிரி நதிகள் எல்லாம் போய் கழிவு நீர் கலக்குது. சுத்திகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே போய் கழிவு நீரை போய் கலந்துருது. அதனால தான் கழிவு நீரை வந்து வெளியேறதுக்கு முன்னாடியே சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோம். சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் வந்து உணவு கழிவுகளிலிருந்தும் கரிமப் பொருள், வீட்டுப் பொருள்களிலிருந்தும் வேதிப்பொருள்கள் போன்றவையும் இதில் அடங்குது. இது வந்து நோயை உருவாக்கும் நுண்ணுயிரிகளை கொண்டிருக்கக்கூடும். வீட்டு கழிவு நீர்கள் நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள், நெகிழி உள்ளிட்ட திடக்கழிவுகள் ஏரி, ஆறு, கடல் இந்த மாதிரி நீர்நிலைகளில் வெளியேற்றப்படுது அல்லது அவற்றை சென்றடையுது. ஒன்று நேரடியாக அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இல்லை அதுவே தானாக போய் சேருது. நெகிழிகள் வடிகாலை அடைப்பதன் மூலம் மலேரியா மற்றும் டெங்கு போன்ற நோய்களை பரப்புது. நீர்நிலைகளில் உள்ள கழிவுகள் நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்குது. ஸோ வீட்டு உபயோகப் பொருட்கள் முக்கியமாக நெகிழிகள், பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த போகக்கூடிய அந்த வடிகால் அந்த குழாய்களில் போய் அடைச்சிக்குது. இதனால் வந்து தண்ணி தேங்குது, கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. இதனால் டெங்கு, மலேரியா இந்த மாதிரியான நோய்கள் பரவுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இங்கே போய் சேர்ந்துருக்கு. விவசாயம், விவசாயம் பார்க்கும்போது விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் மழை நீரில் கலந்து ஆறுகள், ஏரிகளில் போய் நீர்நிலைகளை பாயுது. இதனால் நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள், ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களும் நீர்நிலையில் போய் சேருது. இந்த யூட்ரோஃபிகேஷன் என்று இதுக்கு பேர். இது வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இந்த உரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலை கழிவு, பல தொழிற்சாலைகள் ஈயம், பாதரசம், சயனடிகள், காட்மியம் போன்ற நச்சு கழிவுகளை வெளியேற்றுது. சுத்திகரிக்கப்படாமல் நீர்நிலையில் வெளியிடப்படும் இந்த கழிவுகள் மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பெருமளவு இது பாதிக்குகிறது. எண்ணெய் கழிவுகள், கடல் படுகைக்கு கீழே பெரிய அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு, இரும்பு இதெல்லாம் இருக்குது. கச்சா எண்ணெயை பெறுவதற்கு பெருங்கடல்களில் என்ன பண்ணுறாங்க, துளைகள்லாம் இடப்படுது. ஸோ இந்த மாதிரி துளைகள்லாம் இடப்படும் பொழுது இந்த அவற்றை இந்த துளைகள்லாம் இடப்பட்டு அந்த அது மூலமாக விபத்துகளும் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் கசிவு நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தி நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்குகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, நீர் மேற்பரப்பில் மிதக்கக்கூடிய அந்த எண்ணெய் சூரிய ஒளியை தடுக்குது. மேலும் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவையும் இது குறைக்குது. கடல் உயிரினங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது. ஸோ நீர், கடல் நீர் தான் ஆவியாகி நம்மளுக்கு மழையாக வருது. அப்போ இந்த கடல் நீர்லேயே வந்து இந்த மாதிரியான எண்ணெய் திரவங்கள்லாம் இது மாதிரி கலந்துச்சு அப்படின்னா அங்கே ஆவியாகக்கூடிய அந்த தன்மை இங்கே குறைக்கப்படுது இல்லையா. ஸோ அது மிகப்பெரிய நம்மளுக்கும் அந்த மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கும் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் வாயில் உயிரினங்கள் வந்து அந்த ஆக்சிஜனின் அளவை குறைக்கிறதுனால அதுக்கும் ஒரு மூச்சு திணறல்லாம் ஏற்படுது. ஸோ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த திமிங்கலங்கள்லாம் கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய திமிங்கலங்கள் வந்து கடல் அந்த கரையில் ஓரமாக ஒதுங்கி இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பசிபிக் பெருங்கடல் அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அதுக்கான காரணங்கள்லாம் இந்த மாதிரி பொருந்தாத விளைவுகளாக தான் இருக்கும்.
அடுத்தது வெப்பத்தினால் மாசடைகிறது. அனல் மற்றும் அனல்மின் நிலையங்கள் பல தொழிற்சாலைகள் குளிரூட்டும் தேவைகளுக்காக அதிக அளவில் நீரை பயன்படுத்துது. அப்படி பயன்படுத்தப்பட்ட நீர் மீண்டும் நதி அல்லது பிற நீர் ஆதாரங்களில் அதிக அளவு வெப்பநிலையுடன் சில வேதிப்பொருள்களுடன் வெளியேற்றப்படுது. சரிங்களா? ஸோ பயன்படுத்தப்பட்ட நீர் மீண்டும் எப்படி அனுப்புகிறாங்கங்க, அதிக அளவு வெப்பநிலையோடு மீண்டும் அங்கே அனுப்பும் பொழுது கூடவே சில வேதிப்பொருள்களும் அதனோட கலந்து வெளியேற்றப்படுது. இந்த இது நீரின் வெப்பநிலை அதிகரிக்குது, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை குறைக்குது, இதனால் அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் மோசமாக பாதிக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றீங்க. பாயிண்ட்டு கரெக்டாக கொடுத்தவனே போதும். சரியா? பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம உள்ளே எப்படியும் எழுதிடலாம். சரிங்களா? எல்லாமே ஈஸியான பாயிண்ட்டு தான், அதை வச்சு நம்மளால எழுதிட முடியும். ஓகே. ஓகே, இதில் நாலு க்வெஸ்சன் தான் நம்மளுக்கு இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, சிந்தனை வினாக்கள் எதுவுமே கிடையாது. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ.